ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேஎஸ் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கு, கொடமிளகாய், மசாலா வறுவல் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மசாலா வறுவல் செய்ய தேவையான பொருட்களை பார்ப்போம். உருளைக்கிழங்கு தோல் சீவி அரிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். கொடமிளகாய் ஒன்று அரிஞ்சி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று பொடிசாக அரிஞ்சது. தக்காளி ஒன்று பொடிசாக அரிஞ்சது. இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் ஒன்று, கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, சோம்புத்தூள் அரை ஸ்பூன், சீரகத்தூள் அரை ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய். இப்போ வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுத போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். கொடமிளகாய் போட்டுக்கலாம். சால்ட் போட்டுக்கலாம். மசாலா பொருள்லாம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். தண்ணி ஒரு கப்பு ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். அறுவலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி சுண்டிருச்சு. ஃப்ரை ஆகணும். மூடி வச்சுக்கலாம். மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு, கொடைமிளகாய், மசாலா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.